மனசுக்குள்ளார ஒரு வருத்தத்தை கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய வருத்தம், என்னுடைய குடும்பத்தினுடைய காயம். அவங்க லவ் கரு தொடர்ந்து பேசினாங்க. திருமணமாகி சென்னைக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. என்னுடைய மனசுக்குள்ளார தீராத ஒரு காயமாக மாறிடுச்சு. பையன் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். பட் ஸ்டில் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவு. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது, ஆனால் என்னுடைய குடும்பத்துக்கு காயத்தை கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லோருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, என்னுடைய திருமணம் சார்ந்து நான் எடுத்த ஒரு முடிவு தான். ரொம்ப சுயநலமான ஒரு முடிவு. இப்போ ரெக்ரெட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இப்போவும் நான் ரெக்ரெட் பண்ணல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காதுன்னு எனக்குள்ளார ஒரு எண்ணம். அட்லீஸ்ட் நான் சொல்கிற இந்த ஸ்டாரியை யாராவது ஒருத்தங்க கேட்கணும். மிக முக்கியமாக ஒரு நபர் இதை கேட்டே ஆகணும்னாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க மனு? நான் பிறந்த ஒரு வருடத்துலேயே என்னுடைய அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாமே. எனக்கும் என்னுடைய அண்ணாவுக்கும் இடையில 10 வயசு வித்தியாசம். நான் 10th முடிக்கும் போது எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணமாச்சு. என்னுடைய அண்ணி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரினாங்க. மனு ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு ராஜேஷை தெரியும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான். என்னை விட ஒரு வயசு சின்ன பையனும் கூட. தமிழ் மாதிரி தான் பழகிட்டு இருந்தேன். பட் எப்போ என்னுடைய மனசுக்குள்ளார ஒரு சின்ன சலனம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு. கிராமத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் வெவ்வேறு, காஸ்ட் வேறு. பட் ஸ்டில் என்னுடைய மனசுக்குள்ளார வந்த அந்த உணர்வை என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே என்னை ஏமாற்றிக்க முடியல. அதே மாதிரியான ஒரு தாட் அவன்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம்னு நினச்சேன். அவன்கிட்ட கேட்டேன். அவன் டக்குன்னு பதறிட்டான். அக்கா என்ன சொல்கிறீங்கன்னு தான் அவன்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து விழுந்தது. நாங்கள் மனு கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். என்னுடைய வார்த்தைகளில் இப்போ நீங்கள் உணரக்கூடிய இந்த நிதானம் என்னுடைய வார்த்தைகளின் நிதானம் இல்லை. மனு கூட நான் பேசும்போது அவங்களும் இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக தான் பேசினாங்க. முதல்ல பதர்னா, இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, இது ஒரு மிகப்பெரிய தப்பாக நான் நினைக்கல. நீ அக்கான்னு சொல்லுறது கூட பதட்டத்தில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. உனக்கும் என்னை பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ நான் ஹையர் செகண்டரி, ஆமாம், நான் +2 படிச்சுட்டு இருந்தேன், அவன் +1 படிச்சுட்டு இருந்தான். ஒரு மாதிரி பதறி திக்கி தண்ணறி. அதுக்கு பிறகு தான் வந்து அவனும் ஆமாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னான். உங்களை எல்லாம் சொல்லாத ஒன்றுன்னு சொல்லுன்னு அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களுடைய காதல். மிகப்பெரிய தப்புலாம் எதுவும் நான் பண்ணிடலன்னு நம்புகிறேன். நாங்கள் மனு இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை அது இதெல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் உங்கள் மைண்டில் வரலையான்னு வந்தது. பட் உள்ளுக்குள்ளார இந்த ஏதோ ஒரு தைரியம், எல்லாத்தையும் நீ சமாளிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு யூஜி பிஜி அப்படியே போச்சு. ஒரே காலேஜ், பட் என்னை விட ஒரு வயசு ஜூனியர். அதனால ஒவ்வொரு வருஷம் அவன் ஜூனியராகவே தான் எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். என்னோடய லைஃப்பில் அவன் இருக்கான் அப்படிங்கிறது என்னுடைய வீட்டுக்கு தெரிய வந்தபோது நான் மிகப்பெரிய அளவில் அலட்டிக்கலை. அம்மா பிடிச்சிருக்குது, இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க என்ன? அப்பா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. ஒரு நாள் கூட கோவப்பட்டு என்கிட்ட கையவங்களை எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் என்னை பார்க்குறதே நிறுத்திட்டாரு. என் பக்கம் அவருடைய பார்வை கூட திரும்பாது. அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படி பார்த்துக்கிட்டாரு. என்னுடைய வீம்பு, என்னுடைய பிடிவாதம், அவருடைய உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே, இதுக்கு மேலே நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நானே அந்த முடிவை எடுத்துருவேன். இவ்வளவோ ஸ்டோரிஸை நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க லவ் குரு. இதில் இந்த மனோடைய வாழ்க்கை பதிவு எந்த இடத்துல வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என்னுடைய வாழ்க்கை பதிவையும் நான் உங்களுடைய ஷோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த மென்னஜல் நாங்கள் மனு ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துட்டுருக்காங்க. வழக்கம் போல் எல்லா காதலர்களும் திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு அடையக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோம். வீடு கிடைக்காது, லவ் மேரேஜ்னு சொன்னால். முதல் 2 வருஷம் எங்கள் ஊர்லேயே தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த 2 வருஷத்தில் எங்கள் அப்பா ரொம்பவே ஒடுங்கி போயிட்டாரு. வீட்டை விட்டு அவர் வெளியில் வர்றதே கிடையாது. சரி ஓகே, நம்ம இந்த ஊரை விட்டு வெளியில் வந்தாலாவது அவர் வீட்டை விட்டு வெளியில் வருவாருங்கிற நம்பிக்கையில் தான் சென்னைக்கு வந்தோம். இந்த 5 வருஷம் ஓடிடுச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய காதல் கதைகளை நான் கேட்டிருக்கேன். மனோ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. ஆனால் மனோவுக்கு அவங்களுடைய உணர்வு ரொம்ப உன்னதமான ஒரு உணர்வு இல்லையா? அதுதான் பேசினாங்க. நிறைய கஷ்டங்கள். நாங்களே சொந்தமாக எங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை தொடங்கும் போது நிறைய காயங்கள், சிராய்ப்புகள், மனஸ்தாபங்கள். பட் எப்போ எனக்கு எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கில்ட் ஃபீல் வந்ததுன்னா, அப்பா பேரலட்டிக் அட்டாக் வந்து படுத்துட்டாரு. அப்போது என்னுடைய அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னான். அப்பா எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன்.
அவர் நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கே அவர் செத்துட்டாரு, நடப்பிடமாக மாறிட்டாரு, இப்போ படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவரை கொல்லாமல் இன்னும் விட்டுருக்கியே அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா ரொம்ப சங்கடமாக இருந்தது. அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை. எனக்கு ஒரு வயசில் எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பண்ணல. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் நான் மிக முக்கியமாக இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு அவர் அவ்வளோ முக்கியமாக இல்லை. இல்லை, அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உணர்ந்து அந்த வழி வேதனையை கடந்து வர முடியாமல் தவிச்சிட்ருக்கேன். நாங்கள் ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க மனு என்ற தோழி. அது எனக்கு தெரியவே இல்லை. இல்லை பெரு, எப்போ நான் கன்சீவ் ஆகி எனக்கு ஒரு பையன் பிறந்தானோ அப்போ தான் நான் அதை உணர்ந்தேன். அந்த தாய்மைங்கிற வழியை ஒரு பெண்ணாக பிறந்த என்னாலே ஹேண்டில் பண்ண முடியலன்னா எங்கள் அப்பா ஒரு வயசு குழந்தை என்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார். அவரை டக்குன்னு தூக்கி போட்டுட்டு வர அளவுக்கு அந்த காதல் என்னை அப்படியே மயக்கி வச்சுருந்துருக்குல்ல. கொஞ்ச நாள் கோவப்பட்டு ராஜேஷ் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் தான் எங்கள் அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரத்தனத்துலேருந்து நான் என்னை மீட் எடுத்துக்கிறதுக்கு உங்களுடைய ஷோ சப்போர்ட்டாக இருந்தது. யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி தான் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ண வார்த்தைகள் கேட்டேன், கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிது. அப்புறம் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுது. இப்போ அப்பா ஓரளவுக்கு நடைமுறையா இருக்காரு, பட் ஸ்டில் என்னால் அவருடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிடுச்சு அப்படிங்கிறத என்னால் ரொம்ப அழுத்தமாக உணர முடியுது. ஆனால் இதுக்கு திரும்ப பிராயச்சித்தம் பண்ணுறது நான் எது பண்ண முயற்சி எடுத்தனாலும் அது அவருக்கு கோபத்தையோ வருத்தத்தையோ தான் வரவழைக்குது. அதனால் இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதே கிடையாது. அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டாத நாட்களே கிடையாது. பட் ஸ்டில் எனக்குள்ளார் அந்த ஒரு வருத்தம், ஒரு குற்ற உணர்ச்சி அடிக்கடி மேலோங்கிறத என்னால் தவிர்க்க முடியல. ஒரு தடவையாவது அவரை நேரில் பார்த்து சாரி சொல்லணும்னு தோணுது. எனக்காக தானே உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆனால் ஏன் உங்களுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவமோ மதிப்போ கொடுக்கணும்னு எனக்கு தோணலைன்னு அவர் முன்னாடி போய் நின்று மன்னிப்பு கேட்டு அழணும்னு தோணுதுன்னாங்க மனு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சி இப்போ சென்னை கோவை என்ற எல்லைகளை தாண்டி மதுரையிலும் ஒலிபரப்பாகுது. அது மாதிரி ரேடியோ சிட்டி காதல் மூலமாக உலகத்தின் அனைத்து மொழிகளிலிருந்தும் நீங்கள் லவ் குரு நிகழ்ச்சியை கேட்கலாம். ரேடியோ சிட்டி காதல் என்ற இந்த ஆன்லைன் ரேடியோவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் மனு என்ற தோழியின் மின்னஞ்சல் பதிவுகளை தான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து பேசினாங்க. மிகப்பெரிய அட்வைஸ்லாம் சொல்கிறதுக்காக இந்த மின்னஞ்சல் நான் எழுதலை. எங்கள் அப்பா கிட்டே நான் சாரி கேட்கணும், இது முதல் விஷயம். இந்த சாரி அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா, இந்த சாரி அவர்கிட்ட போய் சேருமான்லாம் எனக்கு தெரியாது. என் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை நான் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன். ரெண்டாவது, உங்களுடைய ஷோவில் நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், சுயநலமான முடிவுகளை எடுக்காதீங்க. காதலர்கள் சுயநலமாக இயங்கக்கூடியவர்கள்ங்கிற ஒரு பொதுவான அபிமம் இருக்குது. அப்படி சுயநலமாக இயங்குனீங்கனாலும் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த முடிவை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. காதல் திருமணங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள்னா பெற்றோர்கள் சம்மந்தத்தோடு நடக்கக்கூடிய திருமணங்கள், இன்னும் கூடுதலாக ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா, எனக்கு அம்மாவும் அவர் தான், என்னுடைய அண்ணா, என்னுடைய அண்ணி, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பில் இருந்தாலுமே எனக்குள்ளார் அந்த வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்முடைய சந்தோஷங்கிறது நமக்கு எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து இல்லை, நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அது புரிய வரதுக்கு கொஞ்சம் காலகட்டமாகும். அதனால தான் உங்களுடைய ஷோவில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அம்மா அப்பா சம்மந்தத்தோடு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் ஒரு வார்த்தையை அப்போ யாரும் அழுத்தமாக சொல்லிங்கிற ஒரு ஏக்கமும் வரும்னாங்க. நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரெக்ரெட் பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர்ஸ் உங்கள் அப்பாவுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். காலம் இந்த காயங்களை ஆற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரு புள்ளியில் சேர்க்கும் நான் நம்புகிறேன். அந்த நாளுக்காக காத்திருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு காதல் செய்கிறதும் பிரியறதும் காதலிக்கிறவங்க கையில் மட்டுமில்லை, இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்குது. ஸோ இந்த ஒரு பார்வையோடு காதல் அணுக வேண்டிய காலகட்டம் எதுன்னு சொல்லிட்டு வித்யா என்ற தோழி மேனேஜர் பண்ணியிருந்தாங்க. காதலை இங்கே யாருமே காதலாக பார்க்கறது கிடையாது. காதலை முதல்ல நம்ம காதலை அணுகணும். இன்றைக்கி காதல் மேலே ஒரு நோய் மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது. ஒரு நோயாளி எப்படி அணுகுவோமோ அப்படி தான் நம்ம காதலை அணுகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்து முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை தடவை மேலாலும் காதல் வரலாம், அதான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு காதலையுமே நம்ம பொக்கிஷமாக பார்க்கணும், அதுக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். ஒரே ஒரு தடவை தான் காதல் வரும் அப்படின்னு சொல்லணும்னா அதை விட ஹம்பக்கான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. உங்களுடைய ஓய்வு நாட்களை பின்னால் நிரப்புறதுக்கு தேவையான நிறைய மெமரிஸை காதல் கொடுக்கலாம். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு காதலிக்கிறது அப்படிங்கிறது அல்டிமேட்டாக கல்யாணத்தில் ஒன்று சேர்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே அதை அணுகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். ஓகே, காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம், எப்போ போய் கல்யாணத்தில் இதை முடிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுடைய சிந்தனையில் ஓடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு அணுகிட்டே இருக்கும்போது அது டக்குன்னு நடக்கலைன்னா
அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவோம், அல்லது வெடிச்சு கிளம்புவோம், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அணுகாதீங்க. அப்படின்னா காதலிக்கிறவங்க யாரும் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட கமிட்மெண்ட்டே இல்லாமல் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குதுன்னாங்க. என்னோட காதலை விட்டுட்டு போனேன், எங்களுடைய காதலோட சாட்சியாக நான் இருப்பேங்கிறதோ, என்னுடைய காதலி என்னை விட்டுட்டு போன என் காதலன் அவங்களையும் நினச்சிட்டு நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறதோ ரொம்ப முட்டாள்தனமானதுனாங்க வித்யா. ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. கனவு வாழ்க்கையில் போயிட்டு அதுக்கு அப்படி அடிமையாகி போகிறவங்க நிஜ வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அது கிடையாது உங்களுடைய காதலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மரியாதை. உங்களுடைய காதலை நீங்கள் வேறு மாதிரி கொண்டாடணும். காதல் நமக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது, நம்ம லைஃப்லலாம் இப்படிப்பட்ட ஒரு லவ் உணர்வோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச இணையோடு பேசினது, அந்த நட்பு பாராட்டினது, விடிய விடிய பேசினது, சொல்ல சொல்ல நினச்சி தயங்கி நின்னது, வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட எல்லைக்கே போயிட்டு வந்தது, இப்படி எல்லா நினைவுகளையுமே பொக்கிஷங்களாக சேகரித்து நினச்சி நினச்சி அனுபவிக்கிற மாதிரி பிரிவையும் அனுபவிக்கணும். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அனுபவிக்கணும்னு சொன்னே தவிர அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறிடணும்னு நான் சொல்ல. காதலுடைய எல்லை திருமணம்னு இங்கே யார் சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. காதலுக்கு எப்படி ஒரு முதல்ல எல்லையை வகுக்க முடியும்? காதலுக்கு எல்லையே கிடையாது. காதலுங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் கோவத்தில் அவங்களை திட்டுவோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்கள திரும்ப மனசில் ஒரு தடவை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்ம கொடுத்த ப்ளசண்ட்டான மெமரிஸையும் சேர்த்து தான் நினச்சி பார்ப்போம். சும்மா வெளியில் வேணால் நம்ம சொல்லிக்கலாம், ஐயா அவங்கள சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்னு. சுத்தமாக மறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை காதலன்னாங்க. கொஞ்ச நாள் காதலிச்சோம், அதுக்கு பிறகு பிரிஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு பிரிவுக்கான காரணங்களை தேடி பிடிச்சி ஆராய்ஞ்சு ஏன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நியாயம் கற்பிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி நியாயம் கற்பிக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறது இல்லைனாங்க வித்யா. ரேடியோ சிட்டிக்காக தன்னுடைய உணர்வுகளை மின்னச்சல் மூலமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. தப்பி யார் மேலே வேணாலும் இருக்கட்டுமே, உங்கள் மேலே, உங்களுடைய பேரண்ட்ஸ் மேலே, இந்த சொசைட்டி மேலே, பணத்து மேலே, ஜாதி மேலே, என்னவா வேணாலும் இருக்கட்டும், காதலுடைய பிரிவுக்கு காரணங்களாக வேணும். எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த பிரிவுக்கு பிறகு இன்னொருத்தவங்களை நம்ம சுத்தமாக மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ட்ரை பண்ணி கடைசியாக தோற்று போவோம். அந்த வேலையே வேணாம். நம்ம ரொம்பவும் நேசித்த ஒரு பொருளை, ஒரு நபரை மனசுலேருந்து முற்றிலுமா அப்படியே தொடச்சி எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. மனசோட ஏதோ ஒரு மூலையில் அந்த காதலுடைய ஈரம் துளிர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சமாக அப்பப்போ கசிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் நமக்குள்ளார ஒரு உணர்வு தோன்றிக்கிட்டே தான் இருக்கும், இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இதை உணர்ந்துக்கிட்டாலே போதும், எங்கள் காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உட்கார மாட்டோம். காதல் அப்படின்னாலே கல்யாணத்தில் தான் செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கவும் மாட்டோம். இயல்பாக அந்த காதலை அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரிதல் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தானாலும் எல்லோருக்கும் வரணும்னாங்க வித்யா. அழுத்தமாக கை குலுக்கி விடைபெற்ற வித்யா கிட்டே இருந்து.